ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாமை அவல் மசாலா உப்மா. நீங்கள் சாமை அவல் தான் யூஸ் பண்ணணுன்னு கிடையாது, எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கெட்டி அவலாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட அவல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக ஆக ஆக வாட்டர் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். நிறைய பேருக்கு இருக்கிற காமன் டவுட்ஸ் இந்த மில்லட்ஸ் அவலை வாஷ் பண்ணுமா வேணாமா அப்படிங்கிறது தான். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மேனுஃபேக்சர் கிட்டே கேட்டுக்கோங்க. மேனுஃபேக்சரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே வாஷ் பண்ணுமா வேணாமான்னு கொடுத்துருப்பாங்க, அதை கேட்டுக்கோங்க. அங்கே வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னா வாஷ் பண்ண வேணாம். அப்படி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கல, இல்லாட்டி என்னால் அந்த மேனுஃபேக்சர் ரீச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அவல் பாயசம் வீடியோ போங்க, அதில் நான் வந்து அவல் எப்படி வாஷ் பண்ணணும்னு கொடுத்துருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அவல் வாஷ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1.5 கப் சாமை அவல் எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் மீதி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் மாறப்போகுது. லோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஹெவி பாட்டம் வெசலில் 20 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே 5 ml நெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 inch பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 2 கல்பாசி, 1 அன்னாசி பூ, எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இந்த 5 நிமிஷம் வறுக்கும் போது தான் இந்த மசாலாவில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இந்த ஆயிலில் போய் சேரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 teaspoon பொடிசு பொடிசாக நறுக்கினா பூண்டை சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலேயே 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி போட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து ஃப்ளேவருக்கு தான், ரொம்ப மைல்ட் ஸ்பைஸ் தான் இதுலேருந்து போக போகிறது. பச்சை மிளகா போட்ட உடனேவே அதுக்கு மேலேயே 1/2 teaspoon சோம்பு, 1/2 teaspoon ஷாஜீரா, 1/2 teaspoon ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் வெங்காயத்தை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது 1-2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம காய்கறி சேர்க்க வேண்டியதான். காய்கறி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, கேரட் ரெண்டும் சேர்த்து நான் 1/2 கப்பு சேர்த்துட்டுருக்கேன். அது தவிர தனியாக கேப்சிகம் 1/2 கப்பு சேர்த்துட்டுருக்கேன். அப்புறம் 1/4 கப்பு பட்டாணி சேர்த்துட்டுருக்கேன். மொத்த கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 கப்புக்கு வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ்க்கும் அவளுக்கும் தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கும். அதுக்கு மேலே நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் கவர் பண்ணி 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுவோம். இந்த 5 நிமிஷத்துக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். தண்ணி கணக்கு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். பதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கணும், அதான் பதம். ஏன்னா அவளுக்கு குக் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப டைம் ஆகாது. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1/2 கப்பு சாமை அவலை சேர்த்துற வேண்டியதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணி கணக்கு மட்டும் முன்ன பின்ன மாறும். இந்த அவல் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஜென்டிலாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். அவசரமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவல் வந்து கூழ் மாதிரி மாறிடும். இதை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் கணக்கு ட்ரையாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் 1 tablespoon 2 tablespoon தண்ணி தெளிச்சுக்கோங்க. நான் கடைசியாக சொல்கிற இந்த 1 tablespoon 2 tablespoon தண்ணி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸை பொறுத்து மாறும். பட் இந்த மாதிரி சின்ன சைஸ் அவளுக்கு 1.5 கப் அவளுக்கு 1/2 கப் தண்ணி இருந்தாலே போகும். இதனால் மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த பாத்திரத்தில் இருக்கிற சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நான் வந்து ஹெவி பாட்டம் வெசல் யூஸ் பண்ணதுனால இதுக்கு மேலே எனக்கு குக்கிங் தேவையே இல்லை. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு இதில் 1/4 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon நெய், இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவல் ஆல்ரெடி நல்லா பொலப்பலான்னு இருக்கும், கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது. இதுக்கு ஜஸ்ட் தொட்டுக்க தயிர் இருந்தாலே போதும். உங்களுக்கு வேணும்னா ஆனியன் ரைத்தா பண்ணிக்கோங்க, பட் நான் பண்ணிக்கல. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிள் மில்லட்ஸ் மசாலா அவல் ரெடி. செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். See you soon.